வணக்கம் நண்பர்களே, எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவல் சேனலுக்கு வரவேற்கிறோம். மேலும் ஒரு வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய இலக்கு டெத்வேலி தேசிய பூங்கா ஆகும். மரண பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா மேற்கு அமெரிக்காவில், குறிப்பாக கிழக்கு கலிபோர்னியா மற்றும் தென்மேற்கு நெவாடாவில் அமைந்துள்ளது. இடம் கிழக்கு கலிபோர்னியா, அமெரிக்கா. அளவு 3,400,000 ஏக்கர், 5,310 சதுர மைல். உயரம் கீழே 282 அடி முதல் 11,049 அடி வரை. காலநிலை வறண்ட பாலைவனம், தீவிர வெப்பநிலை. டெத்வாலி என்பது கிழக்கு கலிபோர்னியாவில் உள்ள ஒரு பாலைவன பள்ளத்தாக்கு. வடக்கு மோஜாவே பாலைவனத்தில் கிரேட் பேசின் பாலைவனத்தின் எல்லையாக உள்ளது. கோடையில் பூமியில் மிகவும் வெப்பமான இடமாக இது கருதப்படுகிறது. பிரபலமான நடைபாதைகள் பேட்வாட்டர் சால்ட் பிளாட் ரயில், எளிதானது, 2 மைல்கள், 3.2 கிலோமீட்டர்கள். வட அமெரிக்காவின் மிக குறைந்த புள்ளியை ஆராயுங்கள், 282 அடி, 86 மீட்டர். ஊபேஹெபே கிரேட்டர் லூப் மிதமான 1.5 மைல்கள், 2.4 கிலோமீட்டர்கள். அரை மைல் அகலமுள்ள எரிமலை பள்ளத்தை வட்டமிடுங்கள். சாப்ரிஸ்கி பாயிண்ட் ட்ரெயில் எளிதானது, 2 மைல்கள், 3.2 கிலோமீட்டர். பேட்லாண்ட்ஸ் மற்றும் சுற்றியுள்ள மலைகளின் அழகிய காட்சிகள். டான்டெஸ் வியூ ட்ரெயில் மிதமான 1 மைல், 1.6 கிலோமீட்டர் பர் அவர். டெத் பள்ளத்தாக்கு மற்றும் சுற்றியுள்ள சிகரங்களின் பரந்த காட்சிகள். மெஸ்கெட் பிளாட் மணல் குண்டுகள். பாதை மிதமான 2 மைல்கள், 3.2 கிலோமீட்டர்கள். மணல் திட்டுகள் மற்றும் தனித்துவமான புவியியல் அமைப்புகளை ஆராயுங்கள். ஐந்தாம் ஆண்டில் இறப்பு பள்ளத்தாக்கு அதன் சராசரி ஆண்டு மழைப்பொழிவை 38 மிமி, 4 மடங்கு பெற்றது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு செய்ததைப் போலவே பள்ளத்தாக்கின் மிக குறைந்த இடம் பரந்த ஆழமற்ற ஏரியால் நிரம்பியது. ஆனால் கடுமையான வெப்பமும் வறட்சியும் உடனடியாக தற்காலிக ஏரியை ஆவியாக்கத் தொடங்கியது. டெத் பள்ளத்தாக்கு பூர்வீக அமெரிக்கர்களின் டிம்பிஷா பழங்குடியினரின் தாயகமாகும். இது முன்னர் பனாமண்ட் ஷோஷோன் என்று அழைக்கப்பட்டது. அவர்கள் பள்ளத்தாக்கில் குறைந்தது கடந்த மில்லினியத்திற்கு வசித்துள்ளனர். பள்ளத்தாக்கிற்கான டிம்பிஷா பெயர் தும்பிசா, பாறை வண்ணப்பூச்சு என்று பொருள்படும். மற்றும் பள்ளத்தாக்கில் காணப்படும் ஒரு வகை களிமண்ணிலிருந்து செய்யக்கூடிய சிவப்பு ஓச்சர் வண்ணப்பூச்சை குறிக்கிறது. சில குடும்பங்கள் இன்னும் ஃபர்னஸ் க்ரீக்கில் உள்ள பள்ளத்தாக்கில் வாழ்கின்றன. மற்றொரு கிராமம் ஸ்காட்டியின் கோட்டையின் தற்போதைய இடத்திற்கு அருகில்
கிரேவ்வின் கேன்யனில் இருந்தது. இது திம்பிஷா மொழியில் மா ஹுனு என்று அழைக்கப்பட்டது. அதன் பொருள் நிச்சயமற்றது. ஹுனு என்றால் பள்ளத்தாக்கு என்று அறியப்படுகிறது. டெத் பள்ளத்தாக்கு தேசிய நினைவு சின்னம் பிப்ரவரி 11, 1933 அன்று ஜனாதிபதி ஹெர்பர்ட் ஹூவரால் அறிவிக்கப்பட்டது. அந்த பகுதியை கூட்டாட்சி பாதுகாப்பின் கீழ் வைத்தது. 1994 நினைவு சின்னம் டெத் வேலி தேசிய பூங்காவாக மறுவடிவமைக்கப்பட்டது. மேலும் உப்பு மற்றும் யுரேகா பள்ளத்தாக்குகளை உள்ளடக்கியதாக கணிசமாக விரிவுபடுத்தப்பட்டது. நண்பர்களே, இந்த டெத் வேலி தேசிய பூங்காவை நீங்கள் கண்டு மகிழ்வீர்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், லைக் செய்யவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் இதே போன்ற காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. விடைபெறுகிறேன்.